இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இபிஎஸ் சிறப்பு தீர்மானம் போட்டு ஓபிஎஸ்ஸும் அவருடைய ஆதரவாளர்களும் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ தன்னுடைய ஆளுமை மிக்க தலைவராக உருவெடுக்க ஆரம்பித்திருக்கிறாரா இபிஎஸ் இதை எப்படி பார்க்குறது? ஆளுமை மிக்க தலைவராக உருவெடுக்க முயற்சி இப்போதான் ஆரம்பம். ஆளுமை மிக்கவராக வருவாருங்கிறது அவர் வருவாரா வரமாட்டாரா அது இப்போ சொல்ல முடியாது. அது இந்த செயல்பாடுகள் எல்லாம் வந்து இது வந்து ஒரு முதல் படி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? முயற்சி, முதல் முயற்சி, வெற்றிகரமான முயற்சி, அதில் சந்தேகமே இல்லை. ஏன்னா பயன்லாட்சி கட்சியினுடைய எல்லா நிர்வாகிகளும் எல்லா மட்டத்திலையும் அவருக்கு பெருமளவு ஆதரவு. இப்போ உதாரணமாக பொதுக்குழு உறுப்பினர்கள் எடுத்துக்கிட்டால் இவ்வளவு தீர்மானங்கள் வருது ஓபிஎஸ்க்கு எதிராக, ஒருத்தர் கூட எதிர்ப்பே தெரிவிக்கலையே. அப்போ என்ன அர்த்தம்? ஹோல் லாக் ஸ்டாக் அண்ட் பேரல் அவர்கிட்ட இருக்குது. ஆனால் முன்ன இருந்த அந்த எழுச்சி, அந்த ஒரு உற்சாகம் இன்றைய அந்த கூட்டத்தில் இருந்த பொதுக்குழு உறுப்பினர்கள்ட்ட இருந்ததா? இல்லை, அன்னைக்கு இருந்த எழுச்சி இப்போ தேவையில்லை, அது வடிஞ்சிருச்சு. தீர்ப்பு வந்துருச்சு நடத்தலாம்னு சொல்லி 23ஆம் தேதி ஏராளமான கண்டிஷன்ஸ் இருந்துச்சு. 23 தீர்மானங்கள் தவிர வேறு எதையும் டிரான்சாக்ட் பண்ணக்கூடாதுன்னு இருந்துச்சு. இப்போ அது மாதிரி எந்த கண்டிஷன்ஸ் கிடையாது, அதனால் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. அந்த 23 தீர்மானங்களே நீங்கள் பிளேஸ் பண்ணக்கூடாது, நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோம்னு சொல்லி அவங்க அன்றைக்கி எழுந்து நின்று கலட்டா பண்ணாங்க. ஓபிஎஸ் வந்ததுனால வேறு கொஞ்சம் கலட்டா பண்ணி பார்த்தாங்க. இன்றைக்கி அவங்க யாரும் வரலை. சம்பவங்களை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஓபிஎஸ் அவர்கள் வந்து தலைமை கழகத்துக்குள்ளே ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தில் அவர் வந்து உள்ளே நுழைகிறார். அதற்கு முன்னாடி நடந்த அந்த மோதல் அப்படிங்கிறது வந்து எதிர்பார்க்காததா இது? ஏன்னா இங்கே இபிஎஸ் அவர்கள் இப்போ பேசும்போது இன்னொரு விஷயம் சொல்ல, ஓபிஎஸ் துரோகியாகவும் திமுகவுடைய கைக்கூலி அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்லி பதிய வைக்க நினைக்கிறாங்களா? என்ன நடந்தது அந்த இடத்துல? இருதரப்பும் ஒருத்தர் ஒருத்தர் இந்த மாதிரி பரஸ்பரம் சொல்லிகிட்டு இருக்காங்க குற்றச்சாட்டுகளை. இந்த திமுகவினுடைய ஆதரவாளர் சொன்னால் அதிமுக தொண்டர்கள் அந்த பிரிவை ஆதரிக்க மாட்டாங்க, அதனால தான் அந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்து செல்கிறாங்க. இபிஎஸ் ஓபிஎஸ் சில விஷயங்களில் அதுக்கு இடம் கொடுத்துருக்குறான்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த அது இன்றைக்கே கூட எடுத்துக்கோங்க, அந்த ஏன் அங்கே போகணும், ஒன்று பொதுக்குழுவுக்கு போயிருக்கணும், ஏன் அங்கே வந்து தலைமை கழக அலுவலகத்துக்கு போய் முற்றுகையிட்டு கைப்பற்றுறதுல என்ன பிரயோஜனம், என்ன ஆச்சு அது? அது என்ன ஆச்சுன்னா, அங்கே ஏற்கனவே சசிகலா அம்மா வர்றேன்னு சொல்லியிருந்தாங்க, அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. அதனால் 4 நாளைக்கு முன்னாடியே அதிமுக சார்பில் ஆணையர் இந்த காவல் ஆணையர் அலுவலகத்தில் அவங்க புகார் கொடுத்துருந்தாங்க, எங்களுக்கு பந்தோபஸ்து கொடுங்க, இங்கே மற்றவங்க வர்றது மாதிரி இருக்குது, இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி. ஆனால் அந்த பந்தோபஸ்து சிறப்பாக தரப்படலை. 100 பேர் சும்மா பேருக்கு தேர்ந்தாங்க. இவங்க ஏன் இவங்களே உள்ளே உட்காந்துக்கிட்டு இபிஎஸ் ஆளுங்க ஓபிஎஸ் ஆளுங்களை வரவிடாமல் தடுக்கிறதுக்காக முயற்சிகளில் பெருமளவுக்கு ஈடுபட்டாங்க. ஒரு கட்டத்தில் ஓபிஎஸ் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியல. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, காவல்துறை என்ன பண்ணுதுன்னா அவங்க பைலட் காரை முன்னாடி அனுப்புகிறாங்க சைரன் அடிச்சுக்கிட்டே. அதை பக்கத்திலேயே காவல்துறையினர் அரண் கட்டி நிற்கிறாங்க. ஓபிஎஸ் வேன் வந்து அதுக்கு பின்னாடியே உள்ளே போகுது. அப்போ காவல்துறை எனேபிள்டு, ஓபிஎஸ் உள்ளே போகிறதுக்கு எனேபிள் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே இந்த ஓபிஎஸ் ஆளுகளும் அடித்து துரத்துகிறாங்க. இதெல்லாம் வந்து பன்னீர் அவர்களுக்கு சாதகமாக அமையாது. அவர் அவர் இபிஎஸ் வைக்கிற குற்றச்சாட்டு அப்போ உண்மையா? ஐபிஎஸ் தரப்பு ஆட்களை வெளியேற்றதும் ஓபிஎஸ் தரப்பு வந்து ஆதரிக்கிறதும் திமுக உடைய ஒரு திட்டம் தானே அது? ஆமாம். கடைசியில் என்னாச்சு, திமுக என்ன பண்ணாங்கன்னா ஓபிஎஸ் ஆசைப்படி உள்ளே விட்டாங்க. பிறகு என்ன பண்ணாங்க, அந்த அலுவலகத்தை சீல் வைக்கணும்னு முயற்சி பண்ணாங்க. அதான பண்ணாங்க, திரும்ப ஓபிஎஸ்ஸை வெளியேற்றிட்டு அலுவலகத்தை சீல் வச்சுட்டாங்க. அதுதான் அவங்க நோக்கம். சரி, அதான் பண்ணாங்க. இதுக்கு ஓபிஎஸ் இடம் கொடுத்துருக்காரு நான் நினைக்கிறேன்.